வெல்கம் டு நம்ம வீட்டு விருந்து. இன்னைக்கு வந்து ஓணம் ஸ்பெஷலில் என்ன ஸ்பெஷல் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன்னா புளியிஞ்சி. புளியிஞ்சின்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஷ்ஷு. ஓண சத்தியாவில் ஃபஸ்ட்டு நம்ம இலையில் வாழை இலையில் என்ன பரிமாறுவோம்னா புளியிஞ்சி தான் ஃபஸ்ட்டு பரிமாறுவோம். இது வந்து ரொம்ப பாரம்பரியமான அந்த இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து ஒர்க்கிங் லேடிஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான இதில் நான் எப்படி புளியிஞ்சி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு இப்போ பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் புளி, ஒரு 200 கிராம் புளி வந்து நல்லா கரைச்சி அது நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி, சின்னதாக நறுக்கின இஞ்சி, ரவுண்டாக கட் பண்ண பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெல்லம். மோஸ்ட்லி எல்லா கேரளா டிஷ்ஷஸுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் போடும்போது தான் அந்த ஒரு கேரளா டிஷ்ஷுக்கான அந்த ஸ்மெல்லு, அந்த ஒரு டேஸ்ட்டு அது தனியாக தெரியும். முதல்ல தேங்காய் எண்ணெய் விட்டணும். தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம வந்து சின்னதாக நறுக்கின இஞ்சியை வந்து இதில் போட்டுக்கணும். ஒரு கப் இஞ்சி, அதோட ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் போட்டு இந்த இஞ்சிக்கும் பச்சை மிளகாவுக்கும் வந்து பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ வந்து இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கியிருக்கு, நல்லா ப்ரௌன் நிறமாக வதங்கி அந்த ஸ்மெல்லு நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து புளி, கரைச்சி வச்சுருக்கிற புளி வந்து அதில் போடணும். வந்து தேவையான அளவுக்கு உப்பு, புளின்றதுனால உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு வெல்லம், ஒரு கப் வெல்லம் அதையும் இதோட சேர்த்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு நல்ல திக்காக ஆகணும். அது வரைக்கும் அது கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து நம்மளுடைய புளியிஞ்சி வந்து நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம புளியிஞ்சி ரெடி. இன்னும் இந்த மாதிரியான நிறைய டிஷ்ஷஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெடான் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.